12th year, 12th ஆண்டு 2012ல 174 படம் ரிலீஸ், டப்பிங் இல்லாம. ஆனால் ஒரு 15 படம் தான் வெற்றி. அதுல சின்ன படங்கள் 12க்கு மேல. சின்ன படங்கள் என்பது இப்போ 1.5 கோடி. முன்னெல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் தான் சின்ன படம். விலைவாசி ஏறி போச்சு, அது 10 மடங்கு ஏறி போச்சு. அது மத்திய அரசு காரணம் தான் நான் சொல்ல விரும்பல. அது மக்கள் சொல்லிட்டு போறாங்க. வேணுமா வேணான்னு அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்க போறாங்க, அது உங்க இஷ்டம். ஆனால் இந்த 174 படத்துல 16 படம், அது கூட சின்சியரா சில தம்பிகள் புதுசா வர டைரக்டர்ஸ் அக்கறையா பயந்து பயந்து பண்றாங்க. சில டைரக்டர் ஏதோ அந்த ஹீரோயின் எடுக்கணும்னால் சுத்தனா போதும் படம் பண்ணி ப்ரொடியூசரை போய் திருளாலே விட்டுடலான்னு அப்படி சில எங்கெங்கயோ போறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணியாருன்னா கூட்டு வந்துடுறான். அவன் வீடு வாசல்ல விட்டு ஒரு ஒரு மாதம் 3 மாதம் அந்த ஹீரோயினை பேசிட்டு அப்புறம் அவன் பாழா போறான். குடும்பம் அநியாயமா போயிட்டு இருக்குது, இப்படியும் கொஞ்சம் நடக்குது. இந்த வருஷம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 15 ஏறக்குறைய 75ல் இருந்து 78 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாபுஜிக்கு தெரியும், தம்பி செல்வமணிக்கு தெரியும். ஆக அதுல எத்தனைனா ஒரு 7-8 படம் இப்ப சக்சஸ் ஆயிருக்கு. சின்ன படங்கள் தான், பெரிய படங்கள்ல 1-2 படம் அப்படி போயிட்டு இருக்குது. அது அந்த ரேஞ்ச் அந்த ஹீரோ அதெல்லாம் அங்க டச் பண்ண என்ன திட்டுவானுங்க, அது நமக்கு வேணாம், அது எப்படியோ போயிட்டு போகுது. இருந்தாலும் இந்த படம் என்ன பிரதர், நான் ஒன்றும் வினயமாலாம் ஒன்றும் சொல்லலை. முன்ன கொஞ்சம் என்ன கோவப்பட்டு சீரியஸாக பேசுறேன், தம்பி செல்லுமணி என்ன கோவப்பட்டுன்னு கிடக்குறீங்கன்னு சொல்லுவான். இப்போ ப்ரெஷர்லாம் எனக்கு நார்மலில் இருக்குது. முன்ன ஏறிட்டு இருந்தது, இப்போ என்ன அதை சிரிப்பாக்கி கொண்டேன், வேதனைகளை சிரிப்பாக்கி கொண்டேன். ஒன்றும் இல்லைங்க, எங்க அண்ணன் முத்துராம பார்த்து ஒரு டைரக்டர் வந்தால் போதுங்க, அவன் நிலைப்பான். நான் என்ன சொல்றேன், மற்றவங்களுக்கு சொல்ல, சிராஜ் முத்துராமன் செல்லுமணி இப்படிப்பட்ட டைரக்டர் இருக்காங்க, வாழ வைப்பாங்க. ப்ரொடியூசர் நம்ம நம்பிட்டாங்க, எதையோ வித்து கொண்டாந்து போடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அசலாவது திருப்பி வேணும். லாபம் யாரும் தாட்டு காட்டல, அதே ரொம்ப காலம் ஆச்சு லாபத்தை பார்த்து, அதெல்லாம் அது கிடைக்கிறது இல்லை இப்போ. ஏன்னா பட்ஜெட் எப்படிங்க, முன்னெல்லாம் 1 கோடியில் படம் தான் இருக்குன்னா இப்ப அது 3 கோடி. 3 கோடி இல்லாம 2.5 கோடி குறைஞ்சபட்சம் டைரக்டர் ஒன் சாமர்த்தியமா இருந்தா சிராஜ் மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் குறைச்சே தான் பண்ணுவாங்க. என்ன அப்படி ஆயிடுச்சு. ஆனால் என் இயக்குனர் சங்கத்தில் என்னுடைய அருமை சகோதரர் விக்ரம், செல்லுமணி, வி சேகர் போன்ற நல்ல திறமையானவர்கள்லாம் இப்ப வந்திருக்காங்க. புரொடியூசர் கவுன்சில் இப்ப நாங்க முயற்சி பண்ணி யாராவது திறமையானவங்க தயாரிப்பான் மேல உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க வந்துட்ட பிறகு கொஞ்சம் தியாகம் பண்ணணும். இதை வச்சு நான் வியாபாரம் பண்ண நினைக்கிறேன், வராமல் இருந்தா சினிமா ஒரு கட்டுக்கோப்பா பேசி ஏதாவது செலவினங்களை குறைச்சி வர்ற புதுசா வர்ற டைரக்டர்களுக்கு ஒரு கவுன்சில் நடத்தியப்பா இப்படி இப்படி பண்ணுப்பான்னு சொல்லி ஒரு நல்ல பட இடங்களுக்கு ஒரு வழிவகை இருக்கும். ஆகவே இந்த நிலையில என் அருமை ஆஸ்மி பிலிம்ஸ் தயாரிப்பிலே உருவான சூப்பர் ஸ்டார் சினிமாஸ் மின்னல் ஆதவன் ஹீரோ, தம்பி நிச்சயமா நல்லா வருவீங்க. எங்க தம்பி, நல்ல அழகன், உடற்கட்டில் சிறந்தவன், உண்மையா ஆண்மகனா இருக்க, ஆண்மகனாவே இருக்கார். என்ன சில ஆண்மகனா காட்டிக்குவாங்க, ஆண்மகனா இருக்காரு. இதை விட எனக்கு என்ன சந்தோஷம்னா அவங்க அப்பா இப்ப ஹீரோ நடிக்கலாம். ஆசைப்படுறார் அவர், ஆசைப்படுறார். என்ன அதுக்காக நீங்க வந்துடாதீங்க, தம்பி வரட்டும், நமக்கு வேணாம். இல்ல வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறதால தான் அப்படி சும்மா தமாஷா பேசினேன். ஆத்ம திருப்தியோடு அடி மனதிலிருந்து இந்த மின்னல் படம் நிலைத்த ஒளியாக நிற்க வேண்டும். என்னுடைய அண்ணன் முத்துராமன் வாழ்த்தியதை போலே இந்த தம்பி இங்க ஒரு சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் வழியில் இவரும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்து வந்த பிறகு புரொடியூசருக்கு கால வராத, புரொடியூசரை காப்பாத்துகிற. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏர் பஸ் யாருங்க வச்சிருந்தா, அப்போ இந்த வெயில் இருந்ததுங்க, எம்ஜிஆர் காலத்துல, சிவாஜி காலத்துல. ராம்ஜி ஏர் பஸ் ஏதாவது கண்டுபிடிச்சுமாப்பா, என்னங்க புண்ணியவானுங்க வெயில்ல அப்படியே வந்து உட்காந்து. முன்னெல்லாம் பெரும்பாலும் ஷெட்ல தான் நடக்கும், இன்டோர் தான். ஆனா அப்புறம் வெளியே வந்தாங்கன்னு வச்சு அவ்வளவு வந்து வெயில் எல்லாம் பாக்கலீங்க, நடிச்சாங்க, தொழிலை தெய்வமா மதிச்சாங்க. வந்த உடனே ஸ்டுடியோவுக்கு போறதுக்கு முன்னால, நடிக்க போறதுக்கு முன்னால ஏசி ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் ஹீரோயின் அந்த பக்கம்னா அதுல ஒரு ஓட்ட தனி கதவு வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு. ரெண்டு பஸ் மாதிரி பார்த்தா ஒரு ஓட்ட ஒண்ணு இருக்குது நடுவில்.
என்னமோ நல்லா இருக்கட்டும், யார் பண்ணமோ யாரோ நல்லா இருங்க, ஆனா புருஷர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா நிலைச்சு நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். ஆகவே என்னுடைய அருமை சகோதரர் சிராஜ், நீங்கள் மீண்டும் வருவீர்கள். நீங்கள் மீண்டும் வரணும், இந்த மாதிரி தம்பிகளை நீங்க உருவாக்குங்க. இந்த மாதிரி தம்பிகளும் சினிமா வாழ வேண்டும், சினிமா வளர வேண்டும், நாமும் கூடவே வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்தீங்கன்னா எல்லாரும் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அருமை சகோதரர் கேமராமேன் நாககிருஷ்ணன் அவருடைய கேமராவில் நான் நடிச்சேன்னு நினைக்கிறேன். நம்ம நடிச்சேன் இல்லை தம்பி, அவங்கள அமைதி பேசவே மாட்டார், அற்புதமாக சொன்ன ஷார்ட் மட்டும் அழகாக செட் பண்ணிட்டு போடுவார். ரெண்டு சீரியல் நடிச்சேன், சினிமா நடிச்சேன்னு தெரில, சீரியல் பண்ணேன், ரைட், நல்லா பண்ணியிருந்தேன், எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஆக மூன்று பேர், அதிகம் பேசுகிற அர்ச்சனா முதல், அதிகமே பேசாத கேமராமேன்லேருந்து சிராஜ் வரை எல்லோரையும் நான் வாழ்த்தி, இந்த அற்புதமான நிகழ்ச்சி வந்து வாழ்த்து வந்திருக்கிறீர்களே, உங்களை எல்லாம் வாழ்த்தி, என்னுடைய பிரஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள், சகோதரர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல்கத்தான உடனே ரெண்டு ஞாபகத்துக்கு வரும், ஒன்று ரசகுல்லா, அது ஹீரோயின். கல்கத்தாவில் காளி ஃபேமஸ்ஸு, அதுவும் ஹீரோயின் தான். அதனால் அவங்க டூயல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஹீரோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வெல்கம் டு சென்னை, ஆல் தி பெஸ்ட். இங்கே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வரும்போது பார்த்தா எல்லாம் சிக்ஸ் பேக்கு ஃபோர் பேக்கோடே வர்றாங்க, வந்து நல்லா வாழ்த்தலைன்னா அடிச்சுருவாங்க மாதிரியே இருக்குது. யாராவது ஒருத்தராவது மிலிச்சா இருக்காங்களா பாருங்க. ஹீரோ கண்டிப்பாக. ஆனால் அந்த கோச் அடையானுடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரியே இருந்துச்சு, அந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த லைட்டிங், அது வந்து என்னுடைய நண்பர் ராககிருஷ்ணன் பண்ணாருன்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சினிமா உங்களுக்கு வரணும், வாழ்த்துறேன். படைப்பாளி டைமில் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இல்லாமல், வருமானங்களே இல்லாமல், வருமானம் இல்லை, பணத்தையே பார்க்காம இருந்து போராடிக்கிட்டு இருந்த காலத்தில் சுயம்வரம்னு ஒரு படம் எடுத்தார் நம்ம பாபுஜி சார். அதில் எனக்கும் வேலை வாங்கி கொடுத்தது நண்பர் சிராஜ். அந்த காசையும் அந்த நேரத்தையும் என்னால் மறக்க முடியாது. அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காகவே தான் நான் இங்கே வந்திருக்கேன். மிகச்சிறந்த நண்பன், சாஃப்டாக பேசுவான், நமக்கு சாஃப்டாக பேச வராது, ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப நல்ல மனுஷன். இப்படி பண்ணிக்கலாம் வராமதாஸ், அப்படி பண்ணிக்கலாமான்னு அந்த சுயம்வரம் டீமில் என்னையும் ஒரு பேட்ஸ்மேனாக அவர் அலோவ் பண்ணார், அதுக்கே நன்றி சொல்லணும். அந்த காலத்தில் அந்த ரூபா வந்து எவ்வளோ மதிப்புன்னு இப்போ என்னால் சொல்லவே முடியாது. எத்தனை லட்சம் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் வந்தவர் இப்போ இந்த கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு. இன்னும் இனிமேல் கேப்பே வராமல் தொடர்ந்து படங்களை இயக்கணும். அவர் எழுத்தாளர், எழுத்தாளர் என்றைக்குமே சாக மாட்டான், எழுத்தாளர் என்றைக்குமே சாக மாட்டான். அதனால் அவர் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்பி முத்துராம் சார், என்னையே அடிக்கடி கூப்பிட்றீங்க, நான் இப்படி ஆகுறேன். உங்களை கூப்பிட்றதுக்கு காரணம், நான் கண்டுபிடிச்ச ஒரு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. எத்தனை படம், எத்தனை விதமான படம், கலைப்படமாக இருக்கட்டும், கமர்ஷியல் படமாக இருக்கட்டும், அதோட பாரம் உங்கள் தலையில் ஏறவே இல்லையே. இதை இந்த இளைய சமுதாயம் பார்த்து, எதிர்காலத்தில் எவ்வளோ வெற்றிகளை நீ பார்த்தாலும் சரி, ரஜினிகாந்தில், கமல்ஹாசனில், அடேப்பா மயங்குகிறாள் ஒரு மாதிரிலாம் விக்ரமன் வந்து அருமையாக சொன்னார், அந்த மாதிரியான வெற்றிகள் உங்களுக்கு ஓரம் ஒரு ஓரத்தில் கூட ஒட்டலை. இந்த எதிர்கால சமுதாயத்தில் இந்த திரைப்படத்தை நோக்கி வர இளைஞர்கள் வெற்றி அடைந்தாலும் அவரை போல எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த அடையாளத்துக்காக தான் அவரை கூப்பிட்றோம். அவருடைய வாழ்த்து பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், என்னுடைய நண்பர் விபி மணியோட பொண்ணு, அதை பற்றி நான் சொல்லான்னு நினச்சேன், எஸ்வி முத்துராம் சார் சொல்லிட்டாரு, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ ஹீரோயின் இந்த படக்குழுவினர், முக்கியமாக மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது கிட்டத்தட்ட எங்கள் நண்பரின் இசை வெளியீட்டு விழா. ஏனென்றால் சிராஜ் சமகாலத்தவர், எனது நண்பர். அவர் பாக்யராஜ் அவர்கள் கதை குழுவில் இருந்தவர், நல்ல வெற்றி படங்களை இயக்கியவர். எப்போதும் எங்கள் சங்கத்தில் சிறப்பு பணிகள் இருந்தால் வந்து கலந்து கொண்டு எங்களோடு பணியாற்றுபவர். இப்படி பல நல்ல பண்புகளை கொண்டவர். இடையில் சற்று கேப், அந்த கேப் என்றால் அது எல்லோருக்கும் வருவதுதான். அந்த கேப்பை முடித்து கொண்டு இப்போது நான் வருகிறேன் என்று வந்திருக்கிறார். ட்ரெய்லர் நன்றாக இருக்கிறது.
நன்றாக செய்திருக்கிறார். பாடல்கள் கேட்கும் முடியாக இருக்கிறது. தம்பி நாககிருஷ்ணன் ஒளிப்பதிவும் தரமாக இருக்கிறது. ஸோ இப்போது சின்ன படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரே காரணம் எடுப்பவர்கள் திறமை, கதை அம்சம், நடிப்பவர் திறமை. இப்படி பல அம்சங்கள் இப்போது இருக்கிறதனால் அந்த படங்கள் ஓடுகின்றது. அதே போல் இந்த படமும் இருப்பதனால் இது நிச்சயமாக ஒரு வெற்றி படம் என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். தம்பி ஆதவன் ஹீரோ அவர்கள் என்னை சந்தித்தவுடன் நான் கேட்டார், உங்கள் அழைப்பிதழில் உங்கள் சிக்ஸ் பேக்ஸ் பார்த்தேன். இல்லை சார், 8 பேக்ஸ். அது இந்தியாவில் ஹீரோஸில் நான் தான் ஃபஸ்ட்டு அந்த பேர் வாங்கினேன், 8 பேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல திறமசாலியாக இருக்காரு. அதை விட இந்த பிள்ளை, தன் பிள்ளை இப்படி பேர் சொல்லும் ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்று அவருக்காக ஒரு திரைப்படத்தை எடுத்த கிருஷ்ணன் சார் அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். மிக மிகவும் பாராட்டுக்குரியவர். ஸோ இந்த படத்தில் அடுத்து சொல்ல வேண்டும் என்றால், யார் வாழ்த்தினால வசிஷ்டர் வாழ்த்துற மாதிரி வாழ்த்திருக்காரு எஸ்பிஎம் சார். அவர் வாழ்த்தியவர்கள், அவர் நடிக்க வைத்தவர்கள் யாருமே சோடை போனதில்லை. இந்த திரை உலகில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளர் அவர். அவரை எனக்கு 1970 தெரியும். நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதலில் கதை சொன்ன இது அவரிடத்தில்தான். கதையை 1.5 மணி நேரம் பொறுமையாக கேட்டுவிட்டு, கதை நன்றாக இருக்கிறது, இன்னும் சில மேம்பாடுகள் நீ செய்ய வேண்டும், அதை நீ நான் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார். அவர் வாழ்த்திய வாழ்த்துக்கள் இன்று வரை நான் சினிமாவில் இருக்கிறேன். திரு எம் டி சுந்தர் அவர்களுடன் 85 திரைக்கதைகள், கே சி பொகாடியா அவர்கள் 40 படங்கள் எடுத்தால் அதில் 22 ஸ்கிரிப்ட் என்னுடையது. கன்னடத்தில் 18 படங்கள், இன்னும் ரஜினி சார் கூட வந்து இங்க அண்ணாமலை, இன்னும் தொடர்ந்து இப்போது ஒரு படத்தை இயக்குவதற்காக நான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊக்கமும் அருளும் அவருடைய வாழ்த்தில் பெற்றது என்று இன்னும் நான் வந்து அது பெருமையாக எல்லா மேடைகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி எங்களது கலை உலக வாழ்க்கையில் அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதனால் இந்த படத்தை அவர், இந்த டெக்னீஷியன்களை, இந்த ஹீரோவை வாழ்த்தியிருக்கிறார். எனவே இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்று வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.